ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வெறும் மூணு மூணு பொருட்கள் இருந்தால் போதும் இந்த குழம்பு சாதம் சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கீட்டா அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடகு கடகு லைட்டாக வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பிடி இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கட் பண்ணி வச்சுக்கோ பீட்ரூட்ரைஸ் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு நிமிஷம் போல இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக்காக இருக்குது ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றுறதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல ஒரே ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வைச்சா போதும் இப்போ இதை தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்